சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம் பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு புதினா ரசம் வச்சு சொல்லித்தர போறேன். புதினா வந்து செரிமானத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது, சூட்டை குறைக்கும், சளிக்கு நல்லது. அதை வச்சு நீங்க ரசமா வச்சு குடிக்காட்டியும் நீங்க அது சூப்பு நினைச்சு கூட குடிக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதை நான் எப்படின்னு இப்ப சொல்லித்தரேன். இந்த புதினா ஒரு கைப்பிடி அளவு இந்த அளவு வச்சிருக்கேன். புளி வந்து இந்த அளவு, புளி ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுட்டேன், அந்த அளவை காட்டுறேன். இந்த அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன். சீரகம், சீரகம் வந்து ஒரு டீஸ்பூனு, மிளகு வந்து அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒன்று, கொஞ்சம் தேங்காய், தக்காளி ஒன்று, மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கொத்தமல்லி காம்பு தான் வச்சிருக்கேன். ஏன்னா இதுல இலை போடுறதுனால அதுல இலை போட வேணாம், லாஸ்ட்ல அதை லேசா பொடியாக நறுக்கி இதுல போட்டுக்கலாம். இப்ப நான் இதை போடுறேன் பாருங்க. புதினா போட்டாச்சு, தக்காளிய போட்டாச்சு, தேங்காய போட்டாச்சு, மிளகாய் அப்படியே ஒதுங்கிக்கிறோம், அதனால அதை கிள்ளி போட்டுடுறேன். இந்த மஞ்சத்தூளை இந்த புளி தண்ணியில போட்டுட்டேன். இதுல தண்ணிய ஊத்தி அரைச்சுக்கிடுவோம். நல்லா இதை அரைக்கணும், வலு வலு வலுன்னு அரைச்சிட்டு லாஸ்டா மிளகு சீரகத்தை போட்டு லேசா அடிச்சுக்கிடுவோம். இது வந்து நைஸ் அடிக்க கூடாது. புதினா தக்காளி எல்லாம் நைஸா அரைச்சாச்சுப்பா. இப்ப வந்து நான் இந்த மிளகு சீரகத்தை போடுறேன். இப்ப இந்த இதுல ஊத்திக்கிறேன். மொத்தம் ஒரு ஒரு நாலு டம்ளர் ரசம் வரும்ப்பா. அந்த தேங்காய் எதுக்குன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. அந்த சூப் மாதிரி குடிக்கிறப்ப அந்த தேங்காய் பால் டேஸ்ட் வந்து டேஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம ரசமும் மாதிரி வச்சுக்கலாம், சூப் மாதிரியும் சும்மா குடிச்சுக்கலாம். இப்ப வந்து இதுல வந்து கடுகு பெருங்காயம் மட்டும் போட்டு தாளிக்க போறேன். கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன், ஏன்னா புதினா நிறைய போட்டுருக்கு, மல்லி போடுறோம், கருவேப்பிலை இதுக்கு தேவையில்லை. சட்டி வச்சாச்சு, சட்டி காயட்டும். இந்த இப்ப சட்டி காய்ஞ்சிருச்சுப்பா. எண்ணெய் சும்மா கொஞ்சமா ஊத்துனா போதும், ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் ஊத்துனேன். கடுகு பெருங்காயம் போடுறப்பா, பெருங்காயம் பொறிஞ்சிருச்சு. இப்ப ரசத்தை ஊத்துறேன். சட்டியை கழுவி ஊத்தியாச்சு, காயட்டும். ரசம் காயுதுப்பா, அப்படியே நுர கட்டிக்கிட்டு வருது. லேசா ஒரு கொதி கொதிக்கவும் நாம இறக்கணும். லேசா ஒரு கொதி கொதிக்கவும் அப்படியே இறக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. லாஸ்ட்ல தான் உப்பு போடணும். எப்பவுமே ரசத்தை வந்து முதல்ல உப்பு போட்டோம்னா ஒரு மாதிரி கடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுப்புல இருந்து இறக்கின பிறகுதான் நம்ம அளவா உப்பு போட்டுக்கறணும். சுத்தி கொதிக்குது பாத்தீங்களா, அந்த கொதிச்சு முடிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுல பாத்திரத்துல மாத்திரப்ப இப்போ வந்து இந்த கொத்தமல்லி தண்டு நறுக்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதை அப்படியே போட்டு விட்டுறலாம்.
கொத்தமல்லி இலை போட தேவையில்லை. கொத்தமல்லி தண்டுலயே அவ்வளவு ஒரு வாசம் இருக்கும், இலைய காட்டில் தண்டுல நல்ல வாசம் இருக்கும். வேஸ்ட் பண்ணி நான் புதினா இலை வளம் போட்டிருக்கேன்னு கொத்தமல்லி தலை போடல. நான் லாஸ்ட்ல உப்பு போடுறேன்னு சொன்னேன்ல, உப்பு இந்த இதுக்கு இந்த ரசத்துக்கு இந்த அளவு உப்பு. ஒரு கையில தான் நம்மளுக்கு நிதானம் தெரியும், ஸ்பூன்ல எல்லாம் போட்டா கூட குறைய வந்துடும். போட்டு கரைச்சு விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஒதுக்கி விட்டோம்னா அடியில் இப்படி தண்ணியா தண்ணி ஒதுக்கி வரும். இதான் இப்படி ஒரு மாதிரி தண்ணியா வரும். அதுல டஸ்ட் எல்லாம் அடியில் அடங்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க மேலாக எடுத்து சூப்பா குடிச்சுக்கலாம், ரசமா ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். இந்த சளி பிடிக்கிற நேரம் இந்த குளிர் காலத்துல இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிடுங்க. மோடம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப, மழை வெயிறப்ப, குளிர் காலத்துல எல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி புதினா ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த சளி தொலையெல்லாம் நீங்கும். இப்ப பிள்ளைகளுக்கு செரிமானமும் ஆகும், மழை காலத்துல வந்து சரியா செமிக்காது, வெயில் காலத்துல ஜீரணாகிற மாதிரி மழை காலத்துல ஜீரணாகாது. இந்த அடிக்கடி இந்த ரசம் புதினா துவையல் இப்படி வச்சு நீங்க கொடுங்க, குழந்தைய நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க, சளி இதுகளுக்கு நல்லது. அதனால இப்படி சாப்பிட்டு பழகிக்கோங்கப்பா, வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.